ஸ்வச் பாரத் என்ற மத்திய அரசின் திட்டத்தை மூலமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம்தான் ஜோக்கர் எனும் திரைப்படம். இது 2016 ஆண்டின் சிறந்த திரைப்படமாக தேசிய விருது பெற்ற படம். எடுத்துக்கொண்ட கதைக்கருவுக்கு பங்கம் விளைவிக்காமல் ஒரே அர்த்தத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படமாக இருந்திருந்தால் இதை நாமும் கொண்டாடலாம். ஆனால் இது வெளிப்பார்வைக்கு ஒரு பொருளிலும் மறைமுகமாக வேறொரு பொருளிலும் எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த மறைமுக பொருள் நமக்கானதாக நல்ல அர்த்தத்தில் எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த படத்தை நாம் கொண்டாடலாம். அப்படி இல்லாமல் வெளிப்பார்வைக்கு நல்லதை சொல்லுவது போல நாடகமாடி ஆனால் மறைபொருளாக மக்களே, ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலம் உங்களை துடைத்தெழிக்கப் போகிறோம் பாருங்கள் என்று பீற்றிக்கொண்டு தயாரிக்கப்பட்ட திரைப்படம் இது. இந்த படத்திற்கு எதற்காக தேசிய விருது கொடுத்தார்கள் என்ற ரகசியம் கொடுத்தவனுக்கும் தெரியும், வாங்கியவனுக்கும் தெரியும். இந்த படத்தின் ஒவ்வொரு அசைவிலும் பயங்கரமான மறைமுக பொருள் உள்ளது. இதை முழுமையாக கட்டுடைக்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் 5 மணி நேர விடியம் தயாரிக்க வேண்டும். அவ்வளவு கால அவகாசம் இல்லை என்பதால் முக்கியமான சிலவற்றை மட்டும் காணப்போகிறோம். ஜோக்கர் என்பது பரசுராமனையே குறிக்கும் என்று நாம் இந்த விடியத்தொடரின் முதல் விடியத்திலேயே நிறுவியதை நினைவில் கொள்ளுங்கள். ஜோக்கர் என்பவன் தனது மனதினுள் ஆறா சோகத்தையும் நம் மீது குரோதத்தையும் வன்மத்தையும் வைத்து கொண்டு வெளிப்பார்வைக்கு சிரிப்பது போல நாடகமாடி நம்மை ஏமாற்றி அழிப்பவன்தான். ட்ரீம் வேரியர் பிக்சர்ஸ் தயாரித்த 2012 ஆண்டின் சகுனி திரைப்படம் எப்படி எதிர்காலத்தை துல்லியமாக கணித்ததோ அதேபோல அதே தயாரிப்பில் உருவான இந்த படமும் டைட்டில் சாங் எனப்படும் அறிமுக பாடலிலேயே நமது எதிரி திட்டமிட்டுள்ள நமது எதிர்காலத்தை கணித்துள்ளது. ஆனால் அதை கடைசியாக கட்டுடைத்து பேசினால்தான் அதன் ஆழம் உங்களுக்கு புரியும். இந்த படம் ஜோக்கராகிய பரசுராமனின் பெயரால் எடுக்கப்பட்ட படம் என்பதை மறைமுகமாக குறிக்க தொடக்க காட்சிகளிலேயே துர்கா ஃபாஸ்ட்ஃபுட் வண்டியும் எருமை மாடுகளும் தேவையே இல்லாமல் நுழைக்கப்பட்டிருக்கும். எருமை மாடுகள் மகிஷாசூரனாகிய மைசூர் அரசனை குறிக்குமல்லவா? அவரை காதலித்து அழித்தவள்தானே துர்கை. இந்த படத்தின் தொடக்க காட்சிகளில் தொடப்பம் தொடப்பம் என்று கூவிக்கொண்டு துடைப்பத்தோடு ஊரினில் நுழையும் 2 பேர் காண்பிக்கப்படுவர். இவர்கள் கூவுவது துடைப்போம் துடைப்போம் என்பது போலவே அச்சம் ஏற்படுத்தும் வகையில் இருக்கும். இவர்கள் மஞ்சள் சட்டை போட்டிருப்பது இதேச்சையானது அல்ல. அதாவது யூத பிராமணனின் அடியாளாக தமிழரை அழித்து துடைத்தெறிய வந்தவன்தான் தெலுங்கன் என்பதே இதன் உட்பொருள். தெலுங்கனின் அடையாள வண்ணம் என்பது மஞ்சள்தானே. கருணாநிதியையும் சந்திரபாபு நாயுடுவையும் சற்றே பாருங்கள். ஜோக்கர் பட கதாநாயக பாத்திரத்தின் பெயர் மன்னர் மன்னன். இது கலவர ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக விளங்கிய பரசுராமனையே குறிக்கும். கமலின் தசாவதாரம் படத்தில் பரசுராமனாகிய ஃப்ளெச்சரின் மனைவியின் பெயர் மல்லிகா என்பதும் அவளது இயற்பெயரும் மல்லிகா ஷராவத் என்பதும் நீங்கள் அறிந்தது. மதுரையை அழிக்க வந்தவன் பரசுராமன் என்பதால் அதற்கு வழிவகுத்து கொடுத்த துர்கை மதுரையின் மல்லிகையின் பெயரால் நாமம் சூட்டப்பட்டாள். மல்லிகையும் காமத்திற்கான மலருமல்லவா? அதேபோல இந்த படத்தில் ஜோக்கரின் மனைவி கதாபாத்திரத்தின் பெயர் மல்லிகா என்பது பரசுராமனின் மனைவியாகிய துர்கையை குறிக்கிறது. ஆனால் இந்த படம் ஸ்வச் பாரத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படமாதலால் இவள் துர்க்கையை மட்டுமல்லாமல் மூதேவியாகிய சீதையையும் குறிக்க வேண்டுமல்லவா? அதனால்தான் இவள் ரோஸ் கார்டனோடு தொடர்புள்ளவளாக காண்பிக்கப்படுகிறாள். அது எப்படி சீதையை குறிக்கும் என்று கேட்கிறீர்களா? ஊட்டியில் உலக பிரசித்தி பெற்ற ரோஸ் கார்டன் உள்ளதை அறிவோமல்லவா? குளிர்ச்சியை குறிக்கும் சீதை என்பது ஊட்டிதான் என்று ஒரு வருடத்திற்கு முன்பே நிறுவியிருந்தோம் என்பதையும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஆளவந்தான் திரைப்படம் உட்பட பல திரைப்படங்களில் காட்சிகள் வைக்கப்பட்டுள்ளன என்பதையும் அறிவோம். அத்தகைய படங்களில் ஜோக்கரும் ஒன்று. ஆக இந்த படத்தில் வரும் ரோஸ் கார்டனை ஊட்டி ரோஸ் கார்டனாகத்தான் காண வேண்டும். இது ஈடன் கார்டனாகிய தென்னிந்தியாவையும் மறைமுகமாக குறிக்கிறது. ஜோக்கர் பட நாயகி பாத்திரமாகிய
மல்லிகாவின் இயற்பெயர் ரம்யா பாண்டியன். பாண்டியர்கள் மதுரையின் அரச வம்சமல்லவா? ரம்யா பாண்டியன் மல்லிகாவாக தேர்வு செய்யப்பட்ட சூட்சமம் புரிகிறதா? மேலும் பாண்டியனின் மதுரைக்குரியவள்தானே மீனாட்சி? அந்த மீனாட்சிதானே பச்சையம்மாளும் சீதாதேவியுமாகிய மூதேவியும்? ஆக இந்த படத்தின் நாயகி மல்லிகாவாக துர்க்கையாகவும் ரோஸ் கார்டனைச் சேர்ந்தவளாக மூதேவியாகவும் சித்தரிக்கப்படுகிறாள். மதுரை மீனாட்சியை சிவனின் மனைவியாக கதை கட்டியுள்ளான் அல்லவா பிராமணன்? சிவனை குறிக்கும்படித்தானே பரசுராமன் புலித்தோலோடும் மூன்று என்ற எண்ணாலும் குறிக்கப்படுகிறான். எனவே இந்த மல்லிகா பாத்திரம் மூதேவியும் துர்க்கையும் கலந்த கலவை பாத்திரம்தான். தென்னக வராகனாகிய பரசுராமனின் காலத்திற்கு பிறகு மீண்டும் மதுரை தெலுங்கு விஜயநகர பேரரசின் மூலமாக கைப்பற்றப்பட்டது. இதை கொண்டாடும் விதமாகத்தான் ரம்யா பாண்டியன் என்ற தமிழ்ப்பெயர் தாங்கிய தெலுங்கு பெண் நாயகி மல்லிகாவாக தேர்வு செய்யப்பட்டார். எந்த அளவுக்கு நுணுக்கமாக ஆட்களை தேர்வு செய்கிறார்கள் பார்த்தீர்களா? இந்த படத்தில் பரசுராமனாகிய மன்னர் மன்னன் பலவிதமான பிரச்சனைகளுக்கு பலவிதமான போராட்டங்களை மேற்கொண்டாலும் மூன்று முக்கியமான வழக்குகளை நடத்துவார். ஒன்று, ஆற்றில் மணல் அள்ளும் லாரியால் அடிபட்ட ஆட்டுக்குட்டிக்கு நீதி கேட்பது. இரண்டு, ஆழ்துளை கிணற்றில் விழுந்து நடைப்பிணமான அகிலாவுக்கு நீதி கேட்பது. மூன்று, நடைப்பிணமாகியுள்ள மல்லிகாவை கருணை கொலை செய்ய அனுமதி கோருவது. முதல் வழக்கின் நாயகனான ஆட்டுக்குட்டி என்பது ராமனை குறிக்கும் அல்லவா? அந்த ஆட்டுக்குட்டி ராமனை குறிக்கும்படி ஹுசைன் போல்ட் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கும். ஹுசைன் என்பது ஆசான் என்று பொருள் கொண்டு அது முருகனை குறித்து அதன் மூலம் ராமனை குறிக்கிறது. போல்ட் என்பது வானத்திலிருந்து தாக்கப்படுவதை குறிக்கும் சொல். மின்னழுத்தத்தை குறிக்கும் வோல்ட் என்ற மின்னலோடு தொடர்பு கொண்ட சொல்லின் மருவுதான் போல்ட் என்ற சொல். அதாவது இடி மின்னல் தண்டர் போல்ட் என்று அழைக்கப்படுகிறதல்லவா? இந்திரனால் வானத்திலிருந்துதானே ராமன் தாக்கி அழிக்கப்பட்டான். அதை மறைமுகமாக குறிக்கும் பெயர்தான் ஹுசைன் போல்ட் என்ற பெயர். ஹுசைன் போல்ட் வழக்கிற்கு அடுத்தபடியாக அகிலா என்னும் குழந்தை ஆழ்துளை கிணற்றில் விழுந்து நடைப்பிணமான வழக்கையும் மன்னர் மன்னன் நடத்துவார். இங்கு அகிலா என்பது அகில உலகத்தை குறிக்கும். அகிலா ஆழ்துளை கிணற்றில் விழுந்து நடைப்பிணமானால் என்பது 2020 அகில உலகமும் அதல பாதாளத்தில் வீழ்ந்து மீள முடியாமல் நடைப்பிணமாக போகிறது என்ற யூதர்களின் கொரோனா திட்டத்தின் மறைமுக குறியீடுதான். ராமனை குறித்த ஹுசைன் போல்ட் ஆட்டுக்குட்டிக்கு கொஞ்சமும் பொருத்தமே இல்லாமல் 200,000 நட்டையீடு வழங்கிய நீதித்துறை அகிலா வழக்கில் ஆழ்துளை கிணறு தோண்டி அதை பாதுகாப்பில்லாமல் அபாயகரமான நிலையில் புறக்கணித்தவன் குற்றமற்றவன் என்று தீர்ப்பு வழங்கும். வேடிக்கைதானே? ஆடு வளர்ப்பவன் அதை வெட்டி சாப்பிடுவதற்குத்தானே வளர்க்கிறான். அன்று ஆட்டின் விலை ஏறத்தாழ 5,000 ரூபாய்தான். ஆனால் அந்த ஆடு சாகக்கூட இல்லை, காலில் அடிபட்டதற்கே 2,00,000 ரூபாய் இழப்பீடாம். படத்தில் இந்த தீர்ப்பு வாசிப்பதை கேட்கும்போது நமக்கு சிரிப்புத்தான் வருகிறது. தேசிய விருது கொடுத்த முண்டங்களுக்கு சிரிப்பு வரவில்லை போலும். அதே சமயம் ஆழ்துளை கிணறு தோண்டியவனின் அஜாக்கிரதையால் நடைப்பிணமான மனித குழந்தை அகிலாவுக்கு நீதி இல்லையாம். இந்த தீர்ப்பு வாசிக்கப்படும் போதும் நமக்கு மீண்டும் சிரிப்பு வருகிறது. ஆனால் தேசிய விருது கொடுத்த முண்டங்களுக்கு சிரிப்பு வரவில்லை. இந்த தீர்ப்புகளின் மூலம் என்ன மறைமுக செய்தி சொல்லப்படுகிறது? இனி நீதியாலயங்களில் இப்படி தாறுமாறான நீதிதான் கிடைக்கும் என்பதுதான் அது. பழம்பெரும் கலாச்சாரத்தின் மூல ஊற்றான இந்தியாவில் அடல்டரி தவறில்லை என்று உச்சநீதிமன்றம் கொரோனா காலத்தில் தீர்ப்பு வழங்கியது இதற்கொரு சான்று. மேலும் அகிலா வழக்கு மூலமாக இந்த படம் சொல்லும் செய்தி 2020 அதல பாதாளத்திற்கு போகப்போகும் அகில உலகமும் அதிலிருந்து மீள முடியாமல் நடைப்பிணமாகவே நியூ நார்மல்
என்ற கோட்பாட்டில் முடிவில்லாமல் இயங்கும் என்பதுதான். இதை மேலும் உறுதி செய்வதுதான் கதைப்படி ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலம் நடைப்பிணமான மல்லிகாவும் அந்த நிலையிலேயே தொடருவதாக படம் முடிகிறது. ஸ்வச் பாரத் திட்டத்தின் கழிப்பறை இடிந்து விழுந்துதானே மல்லிகா நடைப்பிணமானாள். அதாவது ஸ்வச் பாரத்தின் செயல் வடிவமான கொரோனா உலகை நடைப்பிணமாக்கப் போகிறது என்பதே இந்த படம் சொல்லும் மறைமுகச் செய்தி. இங்கு மல்லிகா என்பது பச்சையம்மனாகிய நிலத்தை குறித்து அது இந்தியாவை மட்டுமல்ல அகில உலகியே குறிக்கிறது என்று கொள்ள வேண்டும். 2016 எடுக்கப்பட்ட இந்த படம் முழுக்க 2020 நல்லாட்சி வரவேண்டாமா என்ற வசனம் மீண்டும் மீண்டும் பேசப்படும். 2020 இந்தியா முழுக்க முழுக்க வல்லரசாகிவிடும், அதாவது மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்ளும், அதாவது டொட்டாலிட்டேரியன் கவர்மெண்ட்டாகத்தான் இருக்கும், நல்லரசாக இருக்காது என்பதைத்தான் இந்த படம் அன்றே மறைமுகமாக சொன்னது. அப்துல் கலாமும் 2020 இந்தியா வல்லரசாகிவிடும் என்று விடாமல் கூவிக்கொண்டிருந்தது நினைவுக்கு வருகிறதா? இன்று நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் துர்பாக்கியமான வல்லரசு இந்தியாவை நாமே விரும்பி வரவேற்கும்படி 2020 இந்தியா வல்லரசு என்ற தாரக மந்திரத்தை அப்துல் கலாமை கொண்டு விளம்பரப்படுத்தி இந்திய மக்களின் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் மூலமாக யூத பிராமணன் தனது திட்டத்தில் தற்காலிகமாகவாவது வெற்றி பெற்றுள்ளான் பார்த்தீர்களா? இப்படி தனது எஜமானர்களுக்கு விசுவாசமான அடியாளாக கலாம் இருந்ததால்தானே அவர் இந்தியாவின் பிரசிடென்ட் ஆனார். ஜோக்கர் படத்தை தயாரித்த எஸ்ஆர் பிரகாஷ் பாபு சகோதரர்களின் உண்மை அடையாளத்தையும் காண வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு பிராமணனின் திட்டங்கள் எல்லாமே முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது. இவர்களின் சகுனி திரைப்படம் மூலம் தற்கால யதார்த்தத்தை முன்பே கூறினார்களல்லவா? கமலின் டார்ச் லைட் ஞாபகம் வருகிறதா? இந்த படத்தில் தெலுங்கு வாடையும் அதிகமாக வீசுகிறது. கமலஹாசனை போலவே கடவுள் இல்லை என்ற நாத்திக பிரச்சாரம், வெங்காய ராமசாமி புகழ்பாடல், சாதி மறுப்பு திருமணம் ஆகிய எல்லாம் இந்த படத்தில் சந்தடி சாக்கில் நுழைக்கப்பட்டுள்ளன. எனவே எஸ்ஆர் பிரகாஷ் பாபு சகோதரர்கள் தெலுங்கர்களாக இருக்கவே வாய்ப்புகள் அதிகம். இவர்களின் தயாரிப்பு நிறுவனமான ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் கூட பரசுராமனை குறித்த பெயராக இருக்கலாம். பிராமணனின் அடியால்தானே தெலுங்கன். இந்த படம் சொல்லும் செய்தி, ஸ்வச் பாரத் என்ற திட்டம் அரசதிகாரிகளின் ஊழலால் சரியாக செயல்படவில்லை என்பது போல வெளிப்பார்வைக்கு தோற்றம் கொடுத்தாலும் இந்த படம் சொல்லும் மறைமுக செய்தி வேறு. அது என்ன? இந்தியாவை அழிப்பதற்காக அன்று பரசுராமன் தனது மனைவியான துர்க்கையையே பலி கொடுத்தது போல இன்று ஸ்வச் எனும் மகாவீர் பாரத் எனும் இந்தியாவை நடைப்பிணமாக்க தனது மனைவியான தனது சீடரான ஜேஷ்டா தேவியையே நடைப்பிணமாக்கினார் என்பதுதான். இங்கு மன்னர் மன்னன் மகாவீரையும் மல்லிகா ஜேஷ்டா தேவியையும் குறிக்கின்றனர். இங்கு மகாவீர் என்பது மார்வாரிகளான மோடிகளையும் அம்பானிகளையும் அதானிகளையும் குறிக்கும். ஜேஷ்டா தேவி என்பது இந்திய திருநாட்டை குறிக்கும். ஆக ஸ்வச் பாரத் நாயகனான மார்வாரி மோடியின் பிடியில் உள்ள இந்தியா நடைப்பிணமாக மாறிக்கொண்டுள்ளது என்பதே இந்த படம் சொல்லும் மறைமுக செய்தி. இந்த படத்தின் இறுதிப்பகுதி சில தினங்களில் வெளியாகும்.